வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது MHC நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ புதுவிதமான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஆல்ரெடி வந்து 3557 போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அதற்கான ஜாபையும் எடுத்து அதற்கான வெயிட்டிங் லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ வந்து ஏதோ புதுசாக அந்த மாதிரி நினச்சிட்டு எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடியே முடிஞ்சு போன வேலைக்கு ஆள் எடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், 1 இயருக்கு முன்னாடி வந்தது. பட் அதை ஏன் இப்போது இவ்வளோ இதாக போகுது அப்படின்றது தெரியல. எனக்கே வந்து ஒரு 4-5 நண்பர்கள் இதை ஃபார்வேர்டு பண்ணாங்க, திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு போல இருக்குது அப்படின்னு. பட் அது வந்து நியூவான நோட்டிஃபிகேஷன் கிடையாது, அதே சேம் எண்ணிக்கை கொண்ட அந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி வந்துச்சுல அந்த சேம் அதே நோட்டிஃபிகேஷன் தான், அதில் இருக்கிற எண்ணிக்கை கூட மாறலை. ஸோ காலி பணியிடங்களோட எண்ணிக்கை கூட மாறாமல் வந்துக்கிட்டு இருக்கு. அது நிறைய குரூப்ஸ்லேயும் வருது. நிறைய நண்பர்கள் கால் பண்ணியும் கேட்டாங்க, மெசேஜ் பண்ணியும் கேட்டாங்க இது உண்மையா அப்படின்னு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நோட்டிஃபிகேஷன் தான், இதை யாரும் தயவு செஞ்சு நம்ப வேணாம். இதை நம்பி அப்ளை பண்ண முடியாது, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் மணி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. இருந்தாலுமே இதை யாரும் நம்பிக்கிட்டு சரி ஓகே நம்ம அப்ளை பண்ணலாம், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிடாதீங்க. இருக்கிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக எம்எஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று வரும், வந்துச்சுன்னா நம்ம வீடியோவை போடுவோம். பட் இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயங்களை நம்ப வேண்டாம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.